நோய் தொற்றின் காரணமாக பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு நிறையவே விடுமுறை வந்தது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ இந்த நடப்பு கல்வியாண்டில் எப்போ பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு தேர்வு வரப்போகுது அப்படின்றத இப்போ அன்பின் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அறிவிச்சிருக்கிறாரு. அதோட கோடை விடுமுறை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாரு. என்னென்ன சொல்லியிருக்காருன்றதை நம்ம வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே பள்ளி மாணவர்களுக்கு அதிகப்படியான விடுமுறை விடப்பட்டதுனால இப்போ 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 12 நாள் மட்டுமே லீவ் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு மேலே தேர்வானது ஆரம்பித்து ஜூன் 1வார் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் கோடை விடுமுறை வரக்கூடிய நடப்பு கல்வியாண்டில் 2023 பொறுத்த வரைக்கும் 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தவிர மீதியுள்ள மாணவர்களுக்கு ஜூன் 13. அதே போல் இந்த 11ஆம் வகுப்பில் சேரப்போகிற மாணவர்களுக்கு 24 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா லீவு வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜூன் 24ஆம் தேதி அவங்களுக்கு பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் 9ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 30 நாட்கள் கோடை விடுமுறை விடப்பட போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் இப்போ அடுத்து மாணவர்கள் இப்படி கோடை விடுமுறை விடாமல் அடுத்து தொடர்ந்து பள்ளிகளுக்கு போகிறது அவங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தாதா அப்படின்னு பெற்றோர்கள் தரப்பிலிருந்து ரொம்பவே நிறைய கருத்துகள் வந்துட்டுருக்கு. இதை வந்து பரிசீலிப்பாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.